ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பூரி ட்ரிப் பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இது சாட்டர்டே மார்னிங்கு, காலையிலே தூங்கி எழுந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகி அதுக்கப்புறம் நாங்கள் இருந்த அந்த ஹோட்டல்லே தான் டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரூம்க்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. டீ குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு காலையில் சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவும் நாங்கள் இருந்த ஹோட்டல்லே உள்ள ரூம்க்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. காலையில் சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா பூரி, உருளைக்கிழங்கு கிரேவி, கொஞ்சம் பிரெட் டோஸ்ட்டு. இதை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து வெளியே எங்கே போகலான்னு பார்த்தோம் அப்படின்னா, கோனார்க் சூரிய கோவில் அப்படின்னு பக்கத்தில் ஒரு 35 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கோவில் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 hour ஆயிரும், போகிறதுக்கு 1 hour, வர்றதுக்கு 1 hour. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் போல் அந்த பூரி பீச்சை வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டேக்கு இந்த இதெல்லாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். வெளியே சுற்றி பார்க்குறதுக்கு பைக் வந்து ரெண்டலுக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ரெண்டலுக்கு ஒரு பைக் எடுத்துட்டோம். அதோட ஒரு நாள் ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய். வண்டியை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க, எதுவும் ஸ்க்ராட்ச் இருக்குமா, ஏன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் கொடுக்கணும், இல்லை வேறு ஏதாவது நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பெட்ரோலும் கொஞ்சம் தான் நாங்கள் போட்டிருப்போம், நீங்கள் தான் பெட்ரோல் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இருந்த ஹோட்டலுக்கு மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா அப்படின்னா பீச் வியூ தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதையும் போய் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வரலான்னு போயிருந்தோம். பீச்சுக்கு பக்கத்துலேயே உள்ள ஹோட்டல் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்ததுனால மொட்டை மாடியிலேருந்து பார்க்கும்போது பீச் நல்லாவே தெரிஞ்சுது. இந்த வண்டி தான் நாங்கள் வந்து ரெண்டலுக்கு வாங்கியிருந்தோம். இதில் வந்து செட்டாக 2 ஹெல்மெட்டும் கொடுத்துருந்தாங்க. பூரி, புவனேஸ்வர் இந்த இடத்துலலாம் பைக்கில் பின்னாடி உட்காந்துருக்கவங்க கூட ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது, அதனால 2 ஹெல்மெட்டும் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பெட்ரோல் போடுறதுக்காக பல்க் எங்கே இருக்குன்னு பக்கத்தில் கேட்டிருந்தோம். அவங்க வந்து இன்னும் 5 கிலோமீட்டர் தூரம் போகணும், ஆனால் இன்னொரு கடை இங்கே இருக்குது, அதில் வந்து பாட்டிலே வச்சு பெட்ரோல் விற்பாங்க, நீங்கள் அங்கே போய் போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. அப்படி போய் பெட்ரோலும் போட்டுட்டு நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாகவே பீச்சை ஒட்டியே தாங்க மெயின் ரோடு, அப்படியே பீச் பக்கமாக போனதுனால நல்ல குளிர்ந்த காற்றும் அடிச்சுது. அப்படியே பீச்செல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வண்டியில் போயிட்டுருந்தோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறவு ரோட்டில் ஃபுல்லாகவே இளநி வித்துட்டு இருந்தாங்க. சரி, இளநியும் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநி குடிச்சிட்டு கிளம்பினோம். கிட்டத்தட்ட 1 hour ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம அந்த சன் கோனார்க் டெம்பிளுக்கு வந்தாச்சு. சூரிய கோயில்னு பேருக்கு ஏத்தாப்புலையே அந்த இடத்துக்கிட்ட போனதுமே ரொம்ப வெயில் தெரிஞ்சுதுங்க, ரொம்பவே வேர்த்துட்டு அப்போவே கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்தது, அந்த அளவுக்கு ரொம்ப வெயில் தெரிஞ்சுது. உள்ளே போனதுமே நிறைய ஃபோட்டோகிராஃபர் தான் இருந்தாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 15 மினிட்ஸில் கொடுத்துருவோம், அதனால் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு ஆளை பார்த்து நாங்கள் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். ட்ரிஷான்குட்டி அப்பா வந்து டிக்கெட் எடுக்க போயிருந்தாங்க. பெரியவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் டிக்கெட், சின்ன பசங்க அதாவது 15 வயசு வரை உள்ள பசங்களுக்கு டிக்கெட் கிடையாது சொல்லியிருந்தாங்க. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக மரமாக இருந்துச்சு, நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழமையான கோவில் தான், இப்போ பூஜை எதுவும் அதில் நடக்கலை, சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சோஷியல் புக்கில் படிச்சிருப்போம் கோனார்க் சூரிய கோயில் ஒரிசால இருக்கு அப்படின்னு. இப்போ அந்த இடத்துக்கே வந்து அந்த கோவிலையும் பார்த்தாச்சு. நாங்கள் கோயிலை போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வரும்போது கரெக்டாக அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து எங்களுக்கு நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்துட்டாரு. கோவிலுக்கு வெளியே வந்ததுமே இந்த மாதிரி நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க, அதையும் அப்படியே லைனாக அப்படியே பார்த்துட்டு ஏதாவது வேணும் அப்படின்னா அதையும் வாங்கிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, நல்லா பசிக்கவும் செஞ்சது, அங்கே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். Thank you.
சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போது கோனார்க் சன் டெம்பிள்லேருந்து நேராக நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். வரும்போதும் 1 hour கிட்டே ட்ராவல் அப்படிங்கிறதுனால ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஹோட்டல் ரூமில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அதுக்கப்புறம் சாயங்காலம் 5 PM ஆயிடுச்சுங்க. சரி, இந்த டைம் அப்படியே பீச்சுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். சன் கேமல் போகுது. கேமல் கேமல் ஏறுவோமா? அந்த கேமல் பாரு, கேமல் இந்த கேமல் போகுதுல்ல. வழக்கம் போல் பீச்சுக்கு போனதும் குதிரை ரைடு இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒட்டகத்தில் போகிறதும் இருந்துச்சு. நம்ம ஒட்டகத்தில் போகலாம் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அது பெரியவங்க ஒருத்தங்களுக்கு 200 rupees, சின்ன பசங்களுக்கு வந்து கிடையாது அப்படின்னாங்க. ஸோ 400 rupees கொடுத்து ஒட்டகத்துலேயும் அப்படியே ரைட் போயிட்டு வந்துட்டோம். சன் பீச் பை தண்ணி போறியா? அப்புறம் மீன் வந்து ஃப்ரை பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. நம்மளே ஒரு மீன் செலக்ட் பண்ணி அதை கொடுத்தோம் அப்படின்னா அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி அவங்களே நமக்கு ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு மீன் சொல்லி 2 மீன் வந்து வாங்கியிருந்தோம். அது சாப்பிட்டதுக்கப்புறம் அந்தளவுக்கு ஒன்றும் ஃப்ரெஷ் மீன் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியலை. ஒரு சேர் வந்து 20 rupees அப்படி சொல்லி 2 chairs வாங்கி அதையும் அப்படி பீச் பக்கத்துலேயே போட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படி பீச்சை பார்த்துட்டு இருந்தோம். நைட் டைமும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு 8 PM போல் நம்ம பீச்சிலேருந்து கிளம்பிட்டோம். அப்படி ரோட் சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகள் நிறையா இருந்தது. இதில் ஏதாவது வாங்கி சாப்பிட்ணும் அப்படி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி நடந்து போயிட்டே இருந்தோம். ட்ரிஷான் குட்டி காலையில் ஹோட்டல் ரூமில் பெட்டில் இருந்து விழுந்துட்டார், அதனால் மூக்கில் லைட்டாக அடிபட்டுருந்துச்சு. சரி, எதுக்கும் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிடலாம் அப்படின்னு தான் இங்கே ஹாஸ்பிட்டல் வந்திருந்தோம். டாக்டர் பார்த்துட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சிரப் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பூரியில் ஜெகநாத் கோயிலுங்கிறது ரொம்ப ஃபேமஸ், அது வந்து போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு அந்த சைடு போயிட்டுருந்தோம். அப்படியே வண்டியில் போயிட்டு இந்த கோயிலை அப்படி வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அப்படி ரூமுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அடுத்த நாள் வந்து புவனேஸ்வருக்கு போகிறதா எங்களுடைய பிளான். புவனேஸ்வர் வந்து நாங்கள் இருக்கிற இந்த பிளேஸ்லேருந்து 1 hour ட்ராவல் பண்ணணும், அதனால் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு கிளம்பி அந்த ஊருக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே கைஸ், part 2 வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு part 3 வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதில் புவனேஸ்வர் போனதெல்லாம் காமிக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.